தமிழ் ஐஸ்பீட் 120 வேர்ட்ஸ் பர் மினிட் ஃபிப்ரவரி 2019. கெட் ரெடி ஸ்டார்ட். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, இந்த விவாதத்தில் பங்கு கொண்டு என்னை உரையாற்ற அனுமதித்ததற்காக எனது நன்றியை முதற்கண் உரித்தாக்குகின்றேன். ரயில்வே துறை தொடர்பான இம்மானியத்தை நான் வரவேற்கிறேன். கடந்த சில நாட்களாக நடைபெற்ற விவாதத்தில் மாண்புமிகு உறுப்பினர்கள் பலர் பல்வேறு பிரச்சினைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்ததோடு பல நல்ல யோசனைகளையும் அரசுக்கு தெரிவித்துள்ளனர். இவற்றை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கருத்தில் கொண்டு பல முடிவுகளை மேற்கொண்டுள்ளார்கள் என்பதையும் நான் அறிவேன். நேரத்தின் அருமை கருதி ஒவ்வொன்றாக அதை நான் மீண்டும் குறிப்பிட விரும்பவில்லை. ரயில்வே துறை என்பது மிக பெரிய வர்த்தக நிறுவனம் மட்டுமல்லாது சிறந்த மக்கள் சேவை அமைப்பாகவும் விளங்குகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. இத்துறையின் வளர்ச்சியை பொறுத்தே நாட்டின் வளர்ச்சி அமைந்துள்ளது என்று கூறினால் அது மிகையாகாது என்றே நான் கருதுகிறேன். அத்தகைய ரயில்வே துறையின் வெற்றி அதன் அதிகாரிகள் மட்டுமல்லாது அனைத்து நிலை பணியாளர்கள் கையிலும் உள்ளது. ஆகவே அவர்கள் அனைவருக்கும் தகுந்த வெகுமதி அளித்து அவர்களிடமிருந்து நல்ல யோசனைகளை பெற்று ரயில்வே நிர்வாகம் மேம்பட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக ரயில்வே துறையில் உள்ள உணவு வழங்கல் பிரிவு தொடர்பாக 1-2 கருத்துக்களை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த பிரிவு தற்போது நட்டத்தில் இயங்குவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை நல்ல சுகாதாரமான சுவையான உணவை வழங்கினால் உரிய விலையை கொடுத்து உட்கொள்ள பயணிகள் அனைவரும் தயாராக உள்ளனர். எனவே தரத்தையும் சுவையையும் உறுதி செய்தால் இதில் நட்டம் ஏற்பட வாய்ப்பே இல்லை என்ற எனது தாழ்மையான கருத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். ரயில் சேவையை விஸ்தரிப்பதை பொறுத்தவரை ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் தொகுதிதான் நாட்டிலேயே பிற்பட்டதாக இருக்கிறது என்று தெரிவித்து புதிய ரயில் சேவைகளை கோரி வருகின்றனர். நம் நாட்டை பொறுத்தவரை தேவை அதிகமாகவும் நிதி ஆதாரங்கள் குறைவாகவும் உள்ளதால் தன் தொகுதி தன் மக்கள் என்கின்ற வகையில், அதாவது குறுகிய அளவில் பார்க்காமல் நாடு முழுவதையும் ஒட்டுமொத்த அமைப்பாக கணக்கிட்டு முன்னுரிமை அடிப்படையில் பிற்பட்ட பகுதிகளை வளர்ச்சியடைய செய்யும் அதே நேரத்தில் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக ரயில் சேவை கிடைக்க செய்ய வேண்டும் என்பதே என் கருத்தாகும். எந்தெந்த பகுதிகள் ரயில் வசதி பெறாமல் உள்ளன என அறிய நியாயமான முறையில் கணக்கெடுப்பு செய்து விரிவாக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென இந்த சந்தர்ப்பத்தில் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து முக்கியமாக உள்ள பிரச்சினை ரயில்களில் கூட்ட நெரிசல் அதிகரித்துள்ளது பற்றியதாகும். எத்தனை ரயில்களை இயக்கினாலும் வளர்ந்து வருகிற மக்கள் தொகையின் பயண தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை. தற்போது இருக்கிற தடங்களை அதிகப்படுத்தும் வாய்ப்பும் குறைவாகவே உள்ளதால் ரயில் பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் அதற்கேற்ப நடை மேடைகளின் நீளத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து ரயில்களிலும் சாதாரண நடுத்தர மக்கள் பயணிக்கும் பெட்டிகளின் எண்ணிக்கையை 80% அளவிற்கு குறையாமல் அமைக்க ரயில்வே நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற என் கோரிக்கையை இந்த நேரத்தில் தங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். இறுதியாக, ரயில்வே துறைக்கு நாடெங்கிலும் பரந்து விரிந்த நிலங்கள் இருக்கின்றன. இவை பெரும்பாலும் தற்போது வணிக ரீதியில் பயன்படுத்தப்படாமல் உள்ளன. இந்த ரயில்வே இடங்களில் தனியார் வியாபாரம் நிறுவனங்கள் கட்டடங்கள் மற்றும் கடைகள் அமைத்து கொள்ளவும் வாகன நிறுத்துமிடங்கள் நிறுவவும் நிலத்தை நீண்ட கால குத்தகைக்கு
விடுவதன் மூலம் வருவாய் ஈட்ட முடியும். இதை செயல்படுத்தி பயணிகள் கட்டண உயர்வை தவிர்க்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஸ்டாப்.